இருபத்தோரு வயசுல போய் சேர்றாங்க, 24 வயசுல 25,000 ரூபாய் பேசிக் சம்பளம். பேசிக்ங்க நம்ம எல்லாம் என்னைக்கு 25,000 ரூபாய் பேசிக் பாக்குறது? பேசிக்ன்றத விளக்கி சொல்ல எனக்கு தெரியல. அதுக்கு மேல சம்பளம், இப்ப எனக்கு 20,000 ரூபாய் சம்பளம் மொத்தம்னா எனக்கு பேசிக்கு 5,000 ரூபாய் தான். 5,000 ரூபாய்க்கு மேல அப்புறம் டிஏ டுஏ வாயே போயே எல்லாத்தையும் போட்டு 20,000 ரூபாய் தராங்க. அவனுக்கு 25,000 ரூபாய் பேசிக்னா கலெக்டரை போல 5 மடங்கு. கலெக்டருக்கு 5,000 ரூபாய் தான் பேசிக்கு. 25,000 ரூபாய் பேசிக்கு சம்பளம் வாங்குறான் ஐயா. பாப்பா அங்க வந்து உக்காந்துக்கிட்டு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிச்சிட்டாராம் அவரு. அதை பார்த்து ஓ வெரி நைஸ், டிசைன் பண்றது நம்ம ஆளு, அதை அப்ரூவ் பண்ணுவாராம் இவரு. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், வீடு கட்டுறதுக்கு டிசைன் போடுறது வேற ஆளு, அதை கல் அறுக்கிறது வேற ஆளு, செங்கல்ல இது அதாவது மண்ணை பிசைஞ்சு செங்கல்லாம் அறுக்கிறதுக்கு எவனாவது வந்துக்கிறான் பாப்பா. ஆனா என்ஜினியர் மட்டும் அவரு, அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கணுமா, பிளான் சாங்ஷன். வீடு கட்டினவங்களுக்கெல்லாம் தெரியும் நகரத்துல பிளான் சாங்ஷன். என்ன பண்றாரு அவரு? பிளான் நம்ம கொடுக்கணுமா, அதை அவர் பாப்பாராம். ரைட், இதுக்கு 10,000 ரூபாயும் அவனை அதிர்ச்சியும் மீறுவானா? இத சாங்ஷன் பண்றான். உங்களுக்கு தெரியாது பிளான், ஒரு பிளான் இல்ல அவன் சாங்ஷன் பண்றது. ஒரு நாளைக்கு 1,000 பிளான் சாங்ஷன் பண்றான். ஒரு நாளைக்கு 1,000 பிளான். 10,000 ரூபாய்னா 1,000 10,000 ரூபாய் எவ்வளவு ஆச்சு? 1 கோடி ரூபாயா? விளையாட்டு இல்ல. கேட்டா அவர் அதெல்லாம் படிச்சிட்டாராம். ஏன்னா நாங்க படிக்க முடியலன்னா அந்த கல்வியை வேற மொழியில வச்சிருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? பிளான்டேஷன் டெக்னாலஜி ஆனாலும் சரி, இப்ப செருப்பு தைக்கிறது நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்ச வேலை. தோல் எங்க இருக்கும்னு நம்மளுக்கு தான் தெரியும், செத்து போன மாட்டு மேல தான் இருக்கும். அதை நல்லா கிழிச்சு எப்படி காய வைக்கிறதுன்னு நம்மளுக்கு தான் தெரியும். அதை அறுக்கிறது எப்படி, பதப்படுத்துறது எப்படி, நம்மளுக்கு தான் தெரியும். இதெல்லாம் தெரியாம இதெல்லாம் மாட்டு நாச்சல்லாம் பாட்டுன்னு படிச்சுட்டு அவன் தான் படிச்சிருக்கிறான் லெதர் டெக்னாலஜி. விளையாட்டுக்கு சொல்லல, சென்ட்ரல் லெதர் இன்ஸ்டியூட் இருக்குது, சிஎஸ்ஐ, அதுல டைரக்டரா இருக்கிறவன் பார்ப்பான், அதுல படிக்கிறவன் பூரா பார்ப்பான். அவனுக்கு என்ன வேலைன்னா பேட்டா கம்பெனிக்கு எந்த தோலை ஏற்றுமதி செய்யலாம் என்பதை சாங்ஷன் செய்து கையெழுத்துப்படுகிற வேலை. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். அந்த படிப்பெல்லாம் நல்லா கவனிங்க, ஆங்கில மொழியில வச்சிருக்கிறான் ஐயா, தாய்மொழியில இல்ல. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வியே வராம இருந்தது, பசங்களை அனுப்பிச்சா இது அங்க போய் படிக்குது. என்ன படிக்குது? தவளை குஞ்சுக்கு, தவளை குஞ்சுக்கு கால்கள் இருக்கும், வாளும் இருக்கும், தலையும் இருக்கும், அது மீனை போல இருக்கும். ஆனால் வளர வளர தவளைக்கு வால் போய்விடும், கால் மட்டும்தான் இருக்கும். மீனுக்கு வால் இருக்கும், கால் இருக்காது. தவளை குஞ்சுக்கு கால் இருக்கும், வால் இருக்காதுன்னு பெரிய பெரிய இதுதான் இந்த குழந்தைங்க படிச்சுங்கிறது. ஆனா இதே படிப்ப நல்லா கவனிங்க, இதே படிப்ப ஜுவாலஜின்ற பேர்ல மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்துலயும் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துலயும் 3 வயசுலயே சொல்லித்தரான். த டாட்போல் ஹஸ் நோ லெக்ஸ் பட் த டெயில், அண்ட் வென் இட் கன்சூம்ஸ் இட்ஸ் நார்மல் சைஸ் இட் பிகம்ஸ் அ ஃப்ராக் அண்ட் லூசஸ் இட்ஸ் டெயில் அப்படின்னு படிக்கிறானா, மேல போகும்போது தவளை தோலை கொண்டு என்ன தயாரிக்கலான்னு படிக்கிற ஆராய்ச்சி படிப்புக்கு அவன் போறான். தவளை தோலை கொண்டு என்ன தயாரிக்கலான்னு ஜப்பானுக்கு அனுப்புறதுக்கு தெரியுமா, தவளை தோல்ல மணிப்பரிசு செய்யறாங்க. இந்த ஆராய்ச்சி எல்லாம் அவன் பண்றான். இது படிக்குது பாரு, தவளை குஞ்சிக்கு கால் இருக்கும், வால் இருக்கும், தவளை குஞ்சு பெருசாச்சினா வால் இருக்காதே தவளை ஆயிடும் அப்படின்னு படிக்கிட்டு பாரு. இது 8ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆகி வீட்டுல வந்து உட்காந்து. அப்போ நல்லா கவனிங்கய்யா, கல்வியை தராமல் நம்மை வஞ்சித்தார்களே அதே கூட்டம் கல்வியின் மேல்நிலையை வேறு மொழியில் கற்பித்துக் கொண்டிருக்கிறான். இந்த போற வழிய கரடு முரடா இந்த குழந்தைகளுக்கு போனா போதுன்னு ஏனாம் படிப்பு படிக்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் இப்ப அனுமதி இருக்கிறதே தவிர, இந்த குழந்தைகளாலே உளியநல்லூர் காலனியில இவ்வளவு பேர் இருக்கிறமே, நம்மளால சிபிஎஸ்இல சேர்க்க முடியுமா?
என் மகன் வந்திருக்கிறாங்க ரெண்டு பேரும், அவங்களை கேட்டா விவரம் தெரியும். டான் பாஸ்கோ பள்ளிக்கூடத்துல ஒரு யூகே எல்கேஜியில சேர்க்க எவ்வளவு பார்ப்பனா? 10,000 ரூபாய். எதுக்கு எல்கேஜி? எல்கேஜினா என்ன தெரியுமா? 2.5 வயசு குழந்தை, 2.5 வயசு குழந்தைய எல்கேஜி. அதுக்கு ரெக்கமெண்டேஷன் யாருன்னு கருங்க, பெரியார்தாசன் பொன்முடி என்கிற அமைச்சர் என்னுடைய மாணவர் அவர், அவரிடம் சொல்லி அந்த பொன்முடி நேரடியாக போன் செய்த பிறகு எல்கேஜிக்கு 10,000 ரூபாய் வாங்கிக்கொண்டு அட்மிஷன் கொடுத்தார்கள். 10,000 ரூபாங்க எதுக்கு? அட்மிஷன் ஃபீஸ். அது இல்லாம மாசத்துக்கு ஒரு தடவை 1,750 ரூபாய் தான் கட்டணும், அதுக்கு மேல கிடையாது, அவ்வளவுதான். அந்த படிப்பு படிக்கிற குழந்தை தான் மேல வரும்போது டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எம்பிஏ, உம்பிஏலாம் போகுமே தவிர இந்த பாவப்பட்ட பிள்ளைகள் போக முடியுமாயா? அப்போ மேல்நிலை கல்வியையும் தமிழில் மாத்தனான்னு வச்சுக்கோங்க, தாய்மொழியில வச்சான்னு வச்சுங்க, அந்த எம்பிபிஎஸ் கும்பிபிஎஸ் எல்லாம் என்ன நடக்கும்? இந்த புள்ள அடிச்சுக்கிட்டு வந்துடும். ஏன்னா இதுக்கு எல்லாம் தெரியும். இப்ப மெட்டலர்ஜி டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது, உலோகங்களை பற்றி படிக்கிற ஒரு படிப்பு இருக்குது, உலோகங்களை பார்க்காதெல்லாம் பாஸ் பண்ணுது. அத அருவாளை பார்த்துருப்பானா? பாப்பான். அருவாள் எப்படி இருக்கும்னு பார்த்துருப்பானா? நம்ம குழந்தைங்களாம் பார்த்துருக்கோம் அருவாளை, அருவாளையும் பார்த்துருக்கோம், வெறுவாளையும் பார்த்துருக்கோம், அரியாமணியும் பார்த்துருக்கோம். அது எதுவுமே பார்க்காம அதை கூட படம் வரைந்து படிச்சிருக்கோம். அது This is called the sculpture. இது அருவாள், இது டைரக்டா அருவாள் பாக்குது, அரியாமணியை பாக்குது, நெல் அறுக்கிறத பாக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, நான் அடிக்கடி சொல்றதுதான், விவசாயத்துல நேரா நிலத்தை வந்து பார்க்காத பாப்பாத்தி என்னைக்குன்னா நிலத்தை பாத்துக்குதா? அது என்னைக்குன்னா களை பிடுங்கறத பாத்துக்குதா? என்னைக்குன்னா அது அறுப்பறுக்கிறத பாத்துருக்குதா? எது மருந்து அடிக்கிறத பாத்துருக்குதா? பாகாத பாப்பாத்தி ரேடியோல உட்காந்துன்னு நம்மளுக்கு சொல்லுது. வடவர்காடு மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு அறிவிப்பு, நீங்கள் நெல் பயிரிட்டிருக்கிறீர்கள், நெல்லில் குருத்து புழு வந்திருக்கிறது, அது பச்சையாய் நீளமாய் வளைந்து வளைந்து செல்லும், அதை கட்டுப்படுத்த டெமக்ரான் 3%, குமுக்ரான் 4%, அமுக்ரான் 5%, வாங்கி 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து பவர் ஸ்ப்ரேலையோ வெறும் ஸ்ப்ரேலையோ அடையுங்கள். எதை கட்டுப்படுத்துறதுக்கு? இந்த முண்டக்கலப்பி இழுத்துன்னு வந்து விட்டா எது குருத்து புழுனே தெரியாது, அதுக்கு எது நெல்லுனே தெரியாது. ஆனா அதெல்லாம் தெரிஞ்ச உங்களால நல்லா கவனிங்க, ரேடியோவில் போய் இதை சொல்ல முடியாது, அக்ரிகல்ச்சர் ஆபீசரா நீ ஆக முடியாது. படித்திருக்கிற இளைஞர்கள் அதிகபட்சம் நீ பிஏ படிச்சுட்டு ஃபெயில் ஆயிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன், இல்லைன்னா எம்ஏ படிச்சுட்டு பாஸ் பண்ணாலும் வேலை இல்லாம வந்து உக்காந்து நிற்கிறேன். ஆனா பிஎஸ்சி அக்ரி படிக்க உன்னால முடியுமா? ஏன் முடியாது? அது தாய்மொழியில இல்லை. இன்னைக்கு நாம போராட வேண்டியதெல்லாம் கல்வி வேண்டும், வீர பயிற்சி வேண்டும், பொருளாதாரத்தை கையகப்படுத்தப்பட வேண்டும், அப்பதான் ஜாதி ஒழியுமே தவிர, நீ சும்மா ஜாதி ஒழிய ஒழிய ஒழியன்னா ஊடுக செலம்பாச்சா கூட ஒழியாது. ஜாதி எப்படி ஒழியும்? உண்மையிலேயே இங்க ரெண்டே ஜாதி தான் இருக்கிறது, ஒன்று பார்ப்பானுடைய வர்ணம், அதுல எவனும் நம்ம போகவும் முடியாது, அவனும் கீழே வர முடியாது, நமக்கு அந்த வேலையும் கிடையாது. பார்ப்பானுடைய வர்ணம் இருக்கிறதே அது ஜாதி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுல ஐயர்னு சொல்றாங்க, ஐயங்கார்னு சொல்றாங்க, சாஸ்திரின்னு சொல்றாங்க, சர்மான்னு சொல்றாங்க, ஆனா அதெல்லாம் ஜாதி கிடையாது, அவன் மொத்தமா சேர்ந்து வருணம். அதனாலதான் அவன்களுக்குள்ள எப்பொழுதுமே எந்த தகராறும் வரத்தில்லை. நம்ம வன்னியரும் மொழியாரும் அடிச்சுக்கிறாரு, வன்னியரும் தாழ்த்தப்பட்டவரும் அடிச்சுக்கிறாரு, என்னைக்குன்னா ஐயரும் எவனாவது அடிச்சுக்கிட்டுறானா? ஏன் அடிச்சுக்கிறது இல்லைன்னா அது ஜாதி இல்லை தோழர்களே, அது வருணம். அதுல இருந்து அவன் இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லாம அப்படியே இருக்கட்டும், வர்ணத்திலேயே இருக்கட்டும், மற்ற யாரும் வர்ணம் இல்லாம இருக்கட்டும், அவன் தலையில பிறந்தா அங்கேயே சாவட்டும். ஆனா இந்த மற்றவர்கள் இருக்கிறார்களே பிற்படுத்தப்பட்டவர்கள், அவர்கள் ஜாதியே கிடையாது என்பதை முதல்ல உணர வேண்டும். அவங்களை ஏமாத்தி வச்சிருக்கிறான். அவங்க யாருன்னா தொழில் சார்ந்தவர்களே தவிர ஜாதி கிடையாது. தொழில் மாறிட்டா ஜாதி போயிடணையா? எழுதி வச்சுக்கோங்க,
இதான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய கண்டுபிடிப்பு. தொழில் மாறினால் ஜாதி போயிடணும். இப்ப உதாரணத்துக்கு புரியறதுக்காக சொல்றேன், பணப்பாக்கத்துல ஒருத்தர் செங்குந்தர் நினைச்சுன்னுகிறார். எது வரைக்கும் செங்குந்தர் அவரு? செங்குந்தர் என்னன்னு சொல்லுவாங்க, மொழியார்னு சொல்லுவாங்களா? செங்குந்தர் என்னன்னு சொல்லுவாங்க, செங்குந்த முதலியாரா? சரி, செங்குந்த மொழியார். மொழியார்னு சொன்னால அது அவங்களதான் குறிக்கும். அவர் மொழியாருன்னு வச்சுக்கங்களேன். எது வரைக்கும் அவர் மொழியாரு? செங்குந்தரா இருக்கிற வரைக்கும், அதாவது நெசவு செய்யற வரைக்கும். அவரே டாக்டர் ஆகி காஞ்சிபுரத்துல ஆஸ்பத்திரி கிளினிக் வச்சுக்கிறாரு. அப்புறம் எப்படி அவரு செங்குந்தர்னு கேக்குறேன் நான். தொழில் மாறணும்னா போயிடணும் இல்ல உனக்கு ஜாதி? ஏன் போகலன்னா அவன் எவனோ மடையன் சொல்லி வச்சுதான் நம்பிக்கிட்டு இருக்கிறான். இன்னைவன் ஜாதி இல்லைன்றதுக்கு அதிக உதாரணம் தேவையில்லை. நான் அடிக்கடி சொல்றதுதான், நாளை நடைபெற போகிற அறுவை சிகிச்சைக்கு ஆபரேஷனுக்கு ரெண்டு பாட்டில் ஏ குரூப் ரத்தம் வேணும் பி குரூப் ரத்தம் வேணும்னு கேட்கறாங்களே தவிர, நாளைக்கு மொழியாருக்கு ஆபரேஷனு மூணு பாட்டில் மொழியார் ரத்தம் கொடு, நல்ல இன்னைக்கு வன்னியருக்கு ஆபரேஷனு ஆறு பாட்டில் வன்னியர் ரத்தம் கொடுன்னு நான் சொல்றாங்க. ரத்தத்திலேயே ஜாதி இல்லை, வெறும் சத்தத்திலேயே காப்பாத்திட்டு இருக்கிறான். ஆனால் அவர்கள் தங்கள் ஜாதி உயர்ந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். எப்படி ஒழிப்பான்? ஜாதி உயர்வுன்னு நினைச்சுக்கிட்டு அவனுக்கு தெரியல, கல்வியை பிடுங்குவதற்காகவும் உன்னுடைய வீர பயிற்சியை பிடுங்குவதற்காகவும். வன்னியர்கள் எல்லாம் இயல்புல வீரமுடையவர்கள், ஆனா அந்த வீரத்தை எங்க காட்டுறாங்கன்னு பாருங்க. வன்னியர்கள் வீரமுடையவர்கள், யார்கிட்ட காட்டுவான்? பந்தயம் கட்டி சொல்றேன், யார்கிட்ட காட்டுவான்னா மாமன் மச்சான் அச்சுக்குவான். சொந்தக்காரனுக்குள்ளேயே வெட்டிடு வந்தா ஒவ்வொரு கல்யாணத்திலும் ஒரு பணம் உழுது, ஒவ்வொரு சாவுலையும் இன்னொரு பணம் உழுது. ஏய், நான் விட மாட்டேன்டா. யார விட மாட்டாரு? இவரு இன்னும் காரியனுக்கு போயண்டா, அங்க போக மாட்டேன்றான். இங்கே மாமா சாங்கிட்டிய வெட்டிட்டு வேண்டா பிச்சிட்டு வேண்டான்றான். வீரத்தை எல்லாம் இங்க எதிரிகிட்ட காட்டாம சொந்தக்காரங்கிட்ட காட்டுற சோம்பேறிய சொந்த செலவுல ஒதுக்கணுமா இல்லையான்றான். வீரத்தை நீ எங்க காட்டணும்? எதிரிகிட்ட போய் காட்டுறான்னா இங்கேயே காட்டுவாரான். இவர் எல்லாருமே வீரத்தை அப்படித்தான் காட்டுனுக்கிறான். ஆனா உண்மையாக உனக்கு வீரம் இருக்குமானால், உண்மையாகவே உனக்கு கல்வி இருக்குமானால், உண்மையாகவே உனக்கு பொருளாதாரத்தை கையகப்படுத்த தெரியுமானால் நீ அடிமையாக இருக்க மாட்டாய். வீரமும் உனக்கு வேண்டும் என்றால், கல்வி உனக்கு வேண்டும் என்றால், உன்னுடைய அந்த போர்க்குணத்தோடு எல்லாம் வேண்டும் என்றால், வியாபாரத்தை கையகப்படுத்த வேண்டும் என்றால், நீ செய்ய வேண்டியதெல்லாம் இந்த கல்வியின் உயர் மட்டம் வரைக்கும் தாய்மொழியில் வர வேணும்னு நீ முடிவெடுக்க வேணும். ஏன்னா இப்ப கல்வியிலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறோம். இங்க ஒருத்தர் சீட்டு கொடுத்திருக்காரு, நான் இதை பேச போறதில்லை. கடவுள் நம்பிக்கை அதிகம் இருக்கிறதா? நான் நம்பல. இருக்கிறதா? நீங்க டூப் அடிக்கிறீங்க, போய் சொல்றீங்க. யாரு கடவுளை நம்புறாரு? கை தூக்கு. யார் யார் கடவுளை நம்புறது? கடவுளை நம்பனா யாராவது வயிற்று வலியோட இருக்கிற ஒரு தாய் கொதிச்சு நின்றுக்கு ஒலன்னா, ஐயோ என் பிள்ளைய பள்ளி கொடுத்து அனுப்பணுமே, நேரம் ஆகிப்போச்சே, என்னால எழுந்து அதை இறக்க முடியலையே, மாறியாத்தா தயவு செய்து கொஞ்சம் இறக்கி வச்சுடுன்னு என்னைக்குன்னா சொல்லிச்சுன்னா கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம். யாருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதுங்க? எந்த கடவுள் நம்பிக்கையா இருந்தாலும் சரி, மாறியாத்தா கும்பிட்டா நோயெல்லாம் போயிடும். யாராவது உண்மையில நம்புறீங்களா? அப்படி இருந்தா ஆஸ்பத்திரியே தேவை கிடையாது. தயவுசெய்து யோசிச்சு பாருங்க. மாறியாத்தா நீயே பாத்துக்கோ, எங்க வீட்டுக்கார உடம்பு சரியில்லை கவனி அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? ஓடுது ஆஸ்பத்திரிக்கு. இது என்ன கடவுள் நம்பிக்கை? பிள்ளைன்னு காட்டுறாங்க. யாருக்கும் கடவுள் நம்பிக்கை கிடையாது. சினிமாவில் நெருப்பு மெரிக்கிற மாதிரி நடிக்கிறாளுங்களே சிரிக்கீங்க. சினிமாவில் உண்மையிலேயே நெருப்பியா மெரிக்கிறாங்க. சினிமாவை பார்த்தவங்களுக்கே தெரியும், இந்த காலத்துல எல்லாருக்கும் ஒண்ணும் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. நெருப்பா மெரிக்கிறாங்க, கண்ணாடிய போட்டுட்டு அது மேல கலர் காயத்தை ஒட்டி வச்சுட்டு, சிவப்பு காயத்தை உள்ள ரெட் லைட்டு விட்டு, இது மாதிரி பெரிய பெரிய ஃபேனுங்க விட்டு, அது அடிக்கிற அடியில அந்த கலர் கலரா தெரியுது. அது மேல கிரகம் வச்சுக்கிட்டு ஒன்னாம் கிரகம் நடி ரெண்டாம் கிரகம் நடி வந்து மெர்ச்சு பாருடி உண்மையால நெருப்ப இந்த மாதிரி போக நெருப்பு மெருகிறோம் ஓடுறான். எங்கேயாவது ஆடி பாத்தீங்கன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்து வேண்டிதான். அது மாதிரி நின்னா ஏன் எல்லாருக்கும் தாய்மார்களுக்கு எல்லாம் கூட தெரியும், கையிலேயே நெருப்பு தூக்கி போடுவாங்க யார் தள்ளும் போது.
அடுப்பு நேர்த்த கையிலேயே தூக்கி அப்படி உள்ள கடாசுவாங்க, கடாசுறாங்களா இல்லையா? ஆனா யாரும் கையில எடுத்து போட்டுருவாங்களே தவிர கையிலேயே வச்சுக்கணும். ஒன்னாம் கரகமெடி, ரெண்டாம் கரகமெடி, மூணாம் கரகமெடினா கை தோல் உறிஞ்சு போடும். அது அவங்களுக்கு தெரியும். இதே கையில இருந்து எப்படி வேகமா போட்டுடுறாங்களோ அதே மாதிரி காலில் கொஞ்சா 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 கொஞ்சான்னு ஓடுறான். நீ ஓடாத, கோயந்தா 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 அப்படின்னு அது வரைக்கும் வா. கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு ஒத்துக்கிறேன். எவனுக்கு இருக்குது கடவுள் நம்பிக்கை? உண்மையிலேயே முதல்லாம் தீப்டி புடிச்சின்னு வருவாங்க இல்லையா, கோயில்ல எப்படி சாமி ஊர்வலம் போது தீப்டி தான் புடிச்சின்னு வருவாங்க. இப்ப என்ன பண்ணாங்க, டியூப்லைட் எஞ்சின் வருது, பின்னால ஜெனரேட்டர் கட்டிங்கே வருது. இப்போ தீவட்டிய மாத்திட்டு டியூப்லைட்டை மாத்திட்டீங்களே, நெருப்பு மெரிக்கிறவனும் உண்மையாவே நீ நெருப்பு மெரிக்கிறதான அதையும் மாற்ற வேண்டியதானே. எதுக்கு பய மாதிரியே கட்டையை எரிச்சு நெருப்பாக்கி அது மேல கொஞ்சா கொஞ்சான்னு ஓடுற? இதான் நம்ம சவுசாரிக்கிட்ட சொல்லு. சூப்பரா ஒரு பிளேட் இரும்பு பிளேட் வாங்கி 6 அடிக்கு 6 அடி அதிகமா கூட தேவையில்லை, நெகட்டிவ் பாசிட்டிவ் கரண்ட் வச்சு கொடுத்தாருன்னா 5 நிமிஷத்துல கன 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 கனன்னு எரியும். மௌன நீ 7 எல்ல இல்ல 14 எல்ல சுத்து வந்து பாரு. கோந்தான் முழுசா சொல்ல மாட்டேன், கோ எங்க கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது, உண்மையா இல்லையா? அவரு பெரிய பூஜாரு குருசாமி ஆத்தா, அவர் மேலே ஏறி நிக்குதுன்னா கூட இந்த பிளேட் வச்சுட்டா அதுவும் கனகன நெருப்பு இருக்கும். கோதான் உண்டா இல்லையா? யாரு கடவுளை நம்பி நிக்கிறாங்கன்னா பிரியும் காட்டுக்கிறாங்க. முதல்ல நம்பிட்டு அந்த பெரியப்பா காலத்துல அவரு காலத்துக்கு அவருக்கு தாத்தா நம்பி இருந்திருப்பாரு. அப்ப பெரியம்மைன்னு ஒரு நோய் வரும். என்ன நோய் அது? பெரியம்மை. படித்த இளைஞர்கள் யோசிச்சு பாருங்க, டிக்ஷனரியில என்னன்னு போட்டு வச்சுக்கிறான் தெரியுமா? அதுக்கு கிண்டலு, ஸ்மால் பாக்ஸ், வெள்ளக்காரன் இவன் பெரியம்மைன்னு பேர் வச்சுக்கிறான். அவன் சிம்பிளா ஸ்மால் பாக்ஸ்ன்ட்டான். எதனால அவன் ஸ்மால் பாக்ஸ்னா, அவனுக்கு தெரியும் ரகசியம், தடுப்பூசி போட்டுக்கணும் பெரியம்மா கான் போயிடும். இவன் நம்ம ஆளுக்கு அது தெரியாததுனால பெரியம்மா வந்துச்சு, உடம்பெல்லாம் கொப்பனம் வந்துடும், மூஞ்செல்லாம் புளி புளி ஆயிடும் பழைய காலத்துல. இப்ப அது இல்ல, பெரியம்மை நோயே கிடையாது. இப்ப வரதெல்லாம் தட்டம்மை, பயிரம்மை, சின்னம்மை, 3 நாள் இருக்கும், 4வது நாள் மஞ்சள் தண்ணி ஊத்துனா போயிடும். இது சும்மா பிலிம் காட்டுறம்மை. அந்த பெரியம்மை நோய் வந்தா உடம்பெல்லாம் கோப்பணம் வந்துடும், வீண் போயிடும், தரையில படுக்க வைக்க முடியாது. விளக்கெண்ணைய தடவி வாழை இலையில படுக்க வைப்பாங்க குழந்தைய. அந்த பெரியம்மை நோய் வந்தா 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால இருந்தது அது. இப்ப கூட சில பேர் அம்மாவாத்த மூஞ்சின்னு சொல்லுவாங்க, புள்ளி புள்ளியா இருக்கும் மூஞ்சி. அந்த பெரியம்மை நோய் வந்தா படுக்க வச்சிருவாங்க, பூஜாரி கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்ப கடவுள் நம்பிக்கை இருந்தது, இப்ப எவனுக்கு இருக்குது? அப்ப போய் சொல்லுவாங்க, பெரியம்மா அம்மா வந்து ஆத்தா வந்துட்டா, ஆத்தா வந்துட்டாலாம், ஆத்தா கிட்ட இருந்துதான் புல்லாண்டானே வந்திருக்கான், புல்லாண்டானுக்கு ஆத்தா வந்துட்டான் அங்க போய் சொன்னா அவரு உடுக செலம்பெல்லாம் எடுத்துக்கணும், அவர் கிளம்பி வருவாரு பாட்டு பாடுறதுக்கு. படித்த இளைஞர்கள் யோசிச்சுப்பாங்க, இப்பவும் நீங்க காஞ்சிபுரம் போனீங்கன்னா இல்லைன்னா வேலூர் போனீங்கன்னா ஆஸ்பத்திரி வாசல்ல போர்டு ஒன்று போட்டுக்கிறாங்க, நோ ஹார்ன், ஹார்ன் அடிக்காத, கார்ல போறவங்க கூட ஹார்ன் அடிக்கூடாதுன்னு ஆஸ்பத்திரியில் வாசல்ல போட்டிருப்பான். என்ன காரணம்? சத்தம் போட்டா ஆஸ்பத்திரியில நோயில படுத்துக்கிறவனுக்கு நோய் ஜாஸ்தி ஆயிடும்னு அர்த்தம், சத்தம் போடக்கூடாது. இது விஞ்ஞானத்தில் தெரிஞ்சு போட்டுக்கிறான், ஹார்னே அடிக்காதான்றான் எங்க ஆஸ்பத்திரி வாசல்ல. இவன்னா கண்டுபிடிச்சான் பாரு, நம்ம ஆளு பக்தியில உடம்பு சரியில்லைன்னு இந்த பெரியம்மை நோய் வந்து விளக்கண்ணிய வாழையில தடவி குழந்தைய படுக்க வச்சுட்டு கூப்பிட்டு வந்தா இவர் அங்கிருந்து உடுக சிலம்பு எடுத்துட்டு வந்து அடிப்பார். சத்தமே போடக்கூடாது, நோய் ஜாஸ்தி ஆயிடும்னா சத்தம் போறதுக்குமே வருவான். அதுவும் சும்மா வரதில்ல, பாட்டு வேற 7.5 கட்டியில ஆயிரம் கண்ணுடையா எண்ணிட்டாரு இவரு, பெரிய அக்கௌண்ட் ஜெனரல். ஆயிரம் கண்ணுடையா நிலி திரி சூழி நீங்க பொட்டு உடையா, பெரிய ஸ்டிக்கர் பொட்டு.
ஐமனாயி ஆயிரம் கண்ணுடையா நீலி திரி சூலி நீங்கால பொட்டுடையா ஆயம் சகோதரியே அஸ்தான மாறி முத்தே. இதுக்கு அசிஸ்டன்ட் வேற கூட ரெண்டு பேரு. அயம் சகோதரியே அஸ்தான மாறி முத்தே அயம் சகோதரியே மாயன் சகோதரியே மாறி முத்தே வாருமம்மா. எமனுடைய வாசலிலே எருமகளா காவு கொண்டாய். இவர்தான் கட்டி சப்ளை பண்ணுவரு. யமனுடைய வாசலிலே எருமகடா காவு கொண்டாய், பரமசிவன் வாசலிலே பால் பசுவ காவு கொண்டாய். வேற ஒண்ணும் இல்ல, பாவுக்கு பா, ஏவுக்கு ஏ. யமனுடைய வாசலிலே எருமகடா காவு கொண்டாய், பரமசிவன் வாசலிலே பால் பசுவ காவு கொண்டாய். ஆயன்சவாரியே அஸ்தான மாறி முத்தே மாயன்சவாரியே மாறி முத்தே வாருமம்மா. இவன் பாடி நிற்கும் போதே பெரியவங்களெல்லாம் கேட்டு பாருங்க, நம்ம சின்ன பசங்களுக்கெல்லாம் தெரியாது, பெரியவங்களை கேட்டு பாருங்க, அந்த பெரிய மீன் நோய் வந்தது மாதிரி பாடி நிற்கும் போதே செத்துரும். அது இந்த சத்தத்திலேயே அந்த குழந்தை செத்துட்டு பெத்தவங்க மேல விழுந்து ஐயோ ராஜா கண்ணே போயிட்டியான்னு அழுதுன்னு தான். இவர்களுக்கு தெரியவே தெரியாது. என்னடா விஷயம்னா அண்ணன் வெள்ள பெட்ரோல்ல வந்துக்கிறார். என்னது வெள்ள பெட்ரோல்ல கல்லு புல்லு ரெண்டு பாட்டில் ஏற்றி வந்திருப்பான். அதில் தான் இந்த பாட்டு வர்றது. ஏற்றிக்கிட்டு வந்து சத்தம் போட்டு பாடி அப்படியே இறங்கி அழுகுற சத்தம் கேட்டு என்ன ஆச்சு, குழந்தை செத்து போச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு. அதை தெரிஞ்ச உடனே அப்பூட விட மாட்டான். செத்து போன குழந்தை செத்து போச்சு, ஆத்தா ரொம்ப உக்ரமாகறா, மற்ற குழந்தைங்களை காப்பாற்றணும். அடிவெட்டு கோழி வெட்டு என்ன எனி கூப்பிட்டுட்டு அஞ்சு வரை கட்டி வை அதில் என்ன ஊற்றி வை அடுத்து பூச்சி காட்டுவான்னு சொல்லிடுவான். அடி கோழி வெட்டு என்ன எனி கூப்பிட்டுட்டு அஞ்சு வேலை கட்டி வை அதில் நெய்ய ஊற்றி வை அதுவும் ஆட்டுவான்னு சொல்லிடுவான். சத்தத்துக்கும் சேர்த்து இப்படி பண்ணியிருந்தாங்களே என்ன ஆச்சு? முனிசிபாலிட்டியில் ஏழு வயசு இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால பெரியம்மை நோயை முதலில் கண்டுபிடித்த அறிவிப்பவர்களுக்கு 1000 ரூபாய் பரிசளிக்கப்படும் போட்டிருந்தாங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? பெரியம்மை நோயை முதலில் கண்டுபிடித்தால் இப்போ போலீஸ் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க, திருடனை பிடிக்கணும், கொலைகாரனை பிடிக்கணும், கள்ளசாரம் காய்ச்சலும் பிடிக்கணும், எல்லாரையும் பிடிச்சிங்க வந்தால் அவருக்கு 5000 ரூபாய் 10000 ரூபாய் தான் சம்பளம். இதை விட அவர் நேராக டைரெக்டாக போய் பெரியம்மையும் பிடிச்சிங்க வந்தா, ஒரு பெரியம்மையும் பிடிச்சிங்க வந்தால் 1000 ரூபாய் பரிசு. 10 கேஸ் பிடிச்சாருன்னா ஏகப்பட்ட சம்பளம். ஏன் அதை பிடிக்கிறது இல்லை? பெரியம்மை நோயே இல்லை, எங்கே போச்சு? தடுப்பூசி போட்டு கொண்டா காணோம்மா, தடுப்பூசி போடலன்னா தாராளமாக வருவேயம்மா, தடுப்பூசி போட்டு கொண்டா தயவுன்னு காணாமம்மா, தடுப்பூசி போடலன்னா தாராளமாக வருவேயம்மா. யமனுடைய வாசலிலே எருமகளா காவு கொண்டாய், பரமசிவன் வாசலிலே பால்பசிவ காவு கொண்டாய், ஆஸ்பத்திரி வாசலிலே உன்னையே நான் காவு கொண்டேன். ஆயே மகமாயே ஆலய காணாமம்மா, ஆயே மகமாயே ஆலய காணாமம்மா. அப்புறம் எதில் செத்த பத்திக்குதுன்றியே பத்திக்குதாங்க, அதெல்லாம் பெரியாமையோடவே போயிடுச்சு. பிள்ளையும் காட்டுறாங்க சும்மா. ஆஸ்பத்திரி வாசல்லையே கிறிஸ்தவ மிஷன் ஆஸ்பத்திரி வேலூரில் இருக்குது இல்லையா, கிறிஸ்டியன் மிஷன் ஆஸ்பத்திரி, அந்த ஹாஸ்பிட்டல்லையே ஒருத்தன் நோட்டீஸ் கொடுக்குறான், குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மூடவர்கள் நடக்கிறார்கள், அற்புத சுகமளிக்கும் ஆராதனை கூட்டம் வேலூர் மைதானத்தில் வந்துவிடுங்கள்னு நோட்டீஸ் கொடுத்தான். கொடுத்தான் நோட்டீஸை படிச்சு பார்க்க, அவரே எப்படிங்கிறாருன்னா இப்படி வர்றார். இப்படி வர்றவர் குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், அற்புத சுகமளிக்கும் ஆராதனை கூட்டம். எங்கடான்னா வேலூர் ஆஸ்பத்திரி எதிர்க்குவேன்,
அதுவே கிறிஸ்தவ ஆஸ்பத்திரி. தெரியுதா உங்களுக்கு? உண்மையிலேயே குருடர்கள் பார்க்க வைக்க முடியும் என்றால், செவிடர்களை கேட்க வைக்க முடியும் என்றால், மொடவர்களை நடக்க வைக்க முடியும் என்றால், அற்புத சுகமளிக்க இயேசுவால் முடியும் என்றால், கிறிஸ்தவ ஆஸ்பத்திரியை மூடிட வேண்டும் அல்லவா? இதுவும் பண்ணிருக்கிறான. இவர் வந்தார் எங்க கூட்டாண்ட, நம்ம யாரு, நாகூர் அனிபா. ரொம்ப சூப்பர் பாட்டு. எங்க கூட்டாண்ட வந்து எல்லா ஏற்ற அன்பாளன், எல்லா ஏற்ற அருளாளன், அல்லாவின் முன்னாலே எல்லோரும் சமந்தானே, அல்லாவின் முன்னாலே எல்லோரும் சமந்தானே அப்படின்னு பாடினாரா? எனக்கு உண்மைதான் போடுகுது, இவர் நல்லா பாடுறாருன்னு நினைச்சிங்கன்னு மறுநாள் காலையில் நல்லா கவனிங்க, அதுட்டோம் குழந்தைக்கு கவனிங்க, முருகேசா இல்லைண்ணா இங்கே பாடுறான். மறுநாள் காலையில் அல்லாவின் முன்னாலே எல்லாம் சமோன்னார மெய்தான் போலகுதுன்னு நினச்சின்னு ஒரு பாய் கடைக்கு போனேன் நான். 12 மணிக்கு வெயில், பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மெட்ராஸில், ஏகப்பட்ட சரக்கு விற்கிற கடை. அங்கே பெரிய பாய்கிறார, ஓனர் பாய், அவர் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிறார். 12 மணிக்கு பக்கத்தில் சின்ன பாய் ஒருத்தர், அதான் ஏழை பாய், பொட்டலங்கட்டுற பாய், பணக்கார பாய் பிரியாணி சாப்பிட்றாரு. ஏழை பாய், அவரும் பாய், அல்லாவின் முன்னாலே எல்லாரும் சமம். அந்த பாய் போகிற டீயில் தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்கிறாரு, அதுதான் அவருக்கு மத்தியானம் சாப்பாடு. பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு, எல்லா ஏற்ற அன்பாளன், எல்லா ஏற்ற அருளாளன், அல்லாவின் முன்னாலே எல்லோரும் சமந்தானா. பெரிய பாய் வீட்டினிலே பிரியாணி சால்னாவாம், சின்ன பாய் வீட்டினிலே சிங்கிள் டீ கேளாட்டிரியாம். எல்லையற்ற அன்பாளன், எல்லையற்ற அருளாளன், அல்லாவின் முன்னாலே எல்லோரும் சமந்தானா. இல்லைன்னு தெரியல. இது முல்லா மௌலவி பழகிறதுக்கு முஸ்லீம் மதம், பாப்பாம் பழகிறதுக்கு இந்து மதம், இந்த பாதிரியார் பழகிறதுக்கு கிறிஸ்துவ மதம். ஏமாறுறதுக்கு நம்பலாம். நம்ம பிரச்சனை தீரணும்னா கல்வி பயிற்சி வேணும், வீரப்பயிற்சி வேணும், எல்லாவற்றுக்கும் மேலாக பொருளாதாரத்தை கையகப்படுத்த வேணும். அதுக்கு வழி உச்ச கட்டத்தில் இருக்கிற கல்வியெல்லாம் தாய்மொழியில் வேணும். அதற்கு போராடினோம் என்றால் நம்முடைய இந்த ஜாதி இழிவு போய்விடும். அந்த வழியை தான் காட்டினார் பாபா சாஹேப் அம்பேத்கர். மீண்டும் சொல்கிறேன், ஜாதி ஒழிக ஒழிகன்னு சொன்னால் ஒழியாது. கல்வி பயிற்சி வருமானால், சரியான கல்வி பயிற்சி வருமானால், அதுவும் உச்சநிலை ஆராய்ச்சி கல்வி வரை தமிழிலே தாய்மொழியில் படிக்கிற வாய்ப்பு வருமானால், நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த குழந்தைகள் இப்போ படிக்கிற பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகள் நாளைக்கு எம்பிபிஎஸ் போயிட முடியுமா? இந்த படிப்பை வச்சுக்கிட்டு அது ஆங்கில படிப்பு உண்டா இல்லையா? டெக்னாலஜி படிப்பெல்லாம் ஆங்கில படிப்பு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் ஆங்கில படிப்பு. அங்கே போட்டி போடுறதுக்கு ஆங்கிலத்திலேயே சின்ன வயசில் எல்கேஜி குல்கேஜிலேயே ஆரம்பிக்கிறான். அவங்க தான் போக முடியுமே தவிர, இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் போக முடியாது. இவங்க போகணும்னா தாய்மொழியில் கல்வி அடிப்படையிலே இருந்து ஆராய்ச்சி வரைக்கும் வரணும். அந்த கல்வி இந்த மக்களுக்கு முன்னுரிமை தந்து இலவசமாக தரப்பட வேண்டும். அது வர்ற வரைக்கும் ஓயாமல் போராடி கல்வியை பெற வேண்டும், வீர பயிற்சியை பெற வேண்டும், பொருளாதாரத்தை கையகப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு ஜாதி சொந்த செலவிலேயே செத்துடும். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் இருந்தால் உங்களை யாராவது தாழ்த்தப்பட்டவன் சொல்லுவாங்களா? இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமியை சொல்கிறாங்களா யாராவது? சொல்ல முடியல. காரணம் என்ன? அந்த கல்வி பயிற்சி இருக்குது, பொருளாதாரத்தை கையகப்படுத்திருக்கிறார், வீரப்பயிற்சி இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு அவர் பேரை சொன்னேன். எந்த ஜாதியும் ஒழிய வேண்டும் என்றால், தந்தை பெரியார் அதுதான் சொன்னார், ஜாதி ஒழி ஒழினா ஒழிஞ்சிராது, ஜாதி உணர்வை இன உணர்வாக மாற்ற வேண்டும்னு சொன்னார். இன உணர்வாக மாற்றுவதற்கு பதிலாய் பாப்பான் ஜாதியை காப்பாற்ற மத உணர்வை கொண்டு வருகிறான். மத உணர்வை தூக்கி எறிந்து இன உணர்வை எடுத்து கொண்டீர்களானால், நாம் எல்லோரும் தமிழர் என்று ஆகிவிடுவோமானால், நம்மை சுரண்டுகிற கூட்டத்தை ஒழித்து தாய்மொழியின் வழியிலே கல்வியையும் வீரத்தையும் பொருளாதாரத்தையும் கையகப்படுத்தினால்
தமிழ் இனம் ஒற்றுமைப்படும், அது வரைக்கும் ஜாதி ஒழியாது. இந்த கொள்கை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் சொன்ன கொள்கைகள்ல 100 கொள்கைகளில் ஒரு கொள்கையை தான் என்னால் இப்போ சொல்லி முடிக்க முடிந்தது. வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் மீண்டும் உங்கள் ஊருக்கு வந்து பல்வேறு கொள்கைகளையும் பேச நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பேட்செல்லாம் மாட்டிக்கிட்டு விழாலாம் கொண்டாடுகிற தோழர்கள் பல பேர் எனக்கு தெரியும். கார்த்திகை தீபம் கொண்டாடிட்டு ஐயப்பாவுக்கு மாலையும் போட்டுக்கணும், அம்பேத்கர் விழாவும் எடுத்துக்கிற தோழர்கள் சில பேர் எனக்கு தெரியும். இன்றைக்கு இந்த காஞ்சிபுரத்தில் இவ்வளவு திரளாக கூடியிருக்கிறவங்கள் மத்தியிலே உண்மையிலேயே பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருடைய லட்சியங்கள், கொள்கைகள், அவர் சொன்னது செய்தது இவற்றையெல்லாம் இருக்கிற நேரத்திலே என் பாணியிலே நான் சொல்லுவதன் மூலம் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு நாம் வந்துடணும்னு நான் பார்க்குறேன். ரெண்டில் ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும், நல்ல கெட்டவன் இருக்க முடியாது. அவர் இருக்கிறாரே ஒரு உண்மையான பொய் சொல்லுவாருங்கன்னு சொல்ல முடியாது. ஒன்று உண்மை சொல்லணும் இல்லை பொய் சொல்லணும். உண்மையான பொய் சொல்கிறாருங்க, நல்லா சில்லுன்னு சூடாக்குதுங்க. அது எப்படியா பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றால் அவன் இந்து மதத்தின், கிறிஸ்தவ மதத்தின், முஸ்லீம் மதத்தின் எதிரியாக இருந்தாக வேண்டும். பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் கொள்கையை ஒருவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்றால் அவன் நிச்சயம் நிச்சயமாக பௌத்தனாக இருக்க வேண்டும். பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் கொள்கையை ஒருவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றால் அவன் ஏற்றத்தாழ்வான இந்த சமூக அமைப்பை எதிர்த்து போராடுகிற வீரனாக இருக்க வேண்டும். பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரை ஒருவன் ஏற்றுக்கொள்கிறான் என்றால் ஜாதி என்பது வேறிலேயே பொய்யானது, விபரீதமானது என்பதை அவன் புரிந்து கொண்டவனாக இருக்க வேண்டும். இது நாளுமே தெரியாமையே அவங்கெல்லாம் அம்பேத்கர் இஷ்டன்னா சுண்ணாம்பு கால்வாயில் வச்சு சுட்டுற வேண்டும். இன்றைக்கு இருக்கிற இந்த அரசியல் நமக்கு தெரிஞ்ச அரசியல், தந்தை பெரியார் தெளிவா சொல்லி கொடுத்த அரசியல், முட்டாளுங்க ஓட்டு போட்டு அயோக்கியங்க ஆட்சிக்கு வர்ற அரசியல். இந்த அரசியலை பற்றி பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருக்கு ஒரு கண்ணோட்டம் இருந்தது, அது என்னன்னு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்தில பொருளாதாரத்தில சிக்கல் இருக்கிறது, பணக்காரன் 10 பேர் இன்னும் கொஞ்சம் பணக்காரன் ஆயிடுறான், ஏழை இன்னும் கொஞ்சம் ஏழை ஆயிடுறான். பிச்சைக்காரனை பத்தி கவலை இல்லை, கோடீஸ்வரனும் ஒண்ணுதான், பிச்சைக்காரனும் ஒண்ணுதான், ரெண்டு பேருக்கும் சோறு கிடையாது. கோடீஸ்வரனுக்கும் சோறு கிடையாது. என்னதுக்குள்ள கஷ்டப்படுறீங்க? உட்காருங்க, உட்காருங்க, ஷேர் பண்ணுங்க. கோடீஸ்வரனும் பிச்சைக்காரனா இருக்கிறான். எப்படி பிச்சைக்காரன்? அவனாலும் சாப்பிட முடியாது, ஜீரணம் ஆகாது. ஒரு ஈட்டில் இழப்பாது, சட்னி தொட்டுக்கு சாப்பிட முடியாது, அல்சர் வந்துடும். சரி, சக்கரை வச்சு சாப்பிடணும், சக்கர நோவு. ஆக பிச்சைக்காரனை பத்தியோ ரொம்ப பெரிய பணக்காரனை பத்தியோ நமக்கு கவலை இல்லை. இந்த ரெண்டும் கட்டம் கம்பெனி பிரைவேட் லிமிட்டடா இருக்கிறோமே, நம்முடைய பொருளாதார நிலைமையை மாற்றுவதற்கு சமூக அளவிலே, இந்திய அளவிலே, மாநிலங்கள் அளவிலே பெரிய பெரிய தீர்வுகளை தந்தவர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் என்பது பல பேருக்கு தெரியாத விஷயம். எடுத்த எடுப்பிலே அந்த செய்தியிலே இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ரூபாயினுடைய விலை மதிப்பை, ரூபாய்க்கு விலை இருக்குது, பொருளுக்கெல்லாம் விலை ரூபாயில சொல்லுவாங்க, ரூபாய்க்கே விலை இருக்குது. அமெரிக்காவில் $1 சொன்னா அவனுக்கு ₹1, ₹1 மதிப்பு. நம்ம ஊர்ல ₹1 எவ்வளவு மதிப்புன்னா 8¼ paisa. மீதி எல்லாம் எங்கடா போச்சுன்னா பன்னாட்டு ஏகாதிபத்தியம் பங்கு போட்டு துண்ணுடுச்சு.
அது என்னது பன்னாட்டு ஏகாதிபத்தியம்னா, நம்ம நாட்டுக்கு பேரு இந்தியா, நாம் எல்லாம் இந்தியர்கள் என்று சொல்லப்படுவதாக நம்பப்படுவதாக கருதப்படுகிறது. ஆனால் இந்தியாவில வாழ்கிற ஒரு மனிதனுடைய ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் மதிப்பு இல்லை. இது ரூபாயின் பிரச்சனைன்னு பேர். இதுக்கு ரூபாய்க்கே பிரச்சனை. நம்மள நிறைய பேருக்கு ரூபாய் இல்லைன்னு பிரச்சனை. ஆனா நல்லா யோசிச்சா ரூபாய்க்கே பிரச்சனை இருக்குது. செவ்வாய் தோஷம் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகாது. ஏழா கல்யாணம் ஆகலன்னா செவ்வாய் தோஷம். செவ்வாய் வந்து அதை பிடிச்சிக்கிச்சான், அதனால அதுக்கு கல்யாணம் ஆகலன்றான். உண்மை என்னடான்னா, இப்ப செவ்வாய்க்கே தோஷம் பிடிச்சிக்கு. செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விட்டுருக்குறான். ரூபாய் இல்லைன்னு உனக்கும் எனக்கும் பிரச்சனை. ஆனா ரூபாய்க்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அதனுடைய விலை மதிப்பை நிர்ணயிப்பதிலே பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. இப்ப நிதி மந்திரியாக இந்திய தேசத்திற்கு மத்திய அமைச்சராக நிதி மந்திரியாக ஒருத்தர் இருக்கிறார். அவர் கட்சிக்கார் இல்லை, கட்சிக்கார ஆக்கப்பட்டார். அவர் ஒரு பொருளாதார நிபுணர், மன்மோகன் சிங்னு பேரு. தல்பா கட்டின இவர் சிங். அவரை கூப்பிட்டுக்கிட்டு வந்து நிதி மந்திரியா ஆக்கினாங்க. ஏன் யானு கேட்டாங்க காங்கிரஸ்காரங்க நிறைய பேர். காங்கிரஸ்காரங்க நிறைய பேருன்னு சொன்னேன். அவங்க எங்க அவ்வளவு பேர் இருக்கிறாங்க நீங்க கேட்க கூடாது. கேள்வி கேட்டவங்களே நிறைய பேர். அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க காங்கிரஸ்காரங்க, நாங்கெல்லாம் கட்சிக்காரங்க, நாங்கெல்லாம் போலோ மகாத்மா காந்திக்கு ஜெயிங்க, எங்களை விட்டுட்டு அவரை என்னத்துக்கா கூட்டின்னு வந்து, அவர் கட்சிக்காரர் இல்லையேன்னு கேட்டாங்க பிரதமரை. அப்ப சொன்னாரு, இவர் பெரிய பொருளாதார நிபுணர், அதனாலதான் இந்திய நாட்டு பொருளாதார சிக்கலை தீர்க்கறதுக்காக அவரை நாங்க மந்திரி ஆக்கி இருக்கிறோம், நிதி மந்திரியான்னு சொன்னாங்க. அது எப்படின்னா போதும், அவங்க லோக்கல் பேட் மீட்டிங், நம்மளுக்கு என்ன இருக்கு. ஆனா மன்மோகன் சிங் பொருளாதார நிபுணராக நினைத்து பொறுப்பு வைத்திருக்கிறாரே, அந்த மன்மோகன் சிங் வந்த உடனே ரூபாயின் மதிப்பை குறைத்து விட்டார். டாலருக்கு கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. 20 ரூபாய் கொடுத்தா ஒரு டாலர் தருவாங்க, இப்போ 30 ரூபாய் கொடுத்தா கூட டாலர் தரமாட்டேன்றாங்க. இது ஒரு சிக்கல், ரூபாயினுடைய ஒரு சிக்கல். இந்த சிக்கலை அவர் உண்டாக்கிய போது பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டாங்க. ஏற்கனவே நொந்து போயிருக்கிறோம், நம்ம ரூபாய்க்கு இன்னும் மதிப்பை குறைச்சிட்டியே, இது எப்படி ஆகும்னு கம்யூனிஸ்டுகள் கேட்டாங்க. சுர்ஜித் சிங் பர்னாலா போன்றவர்கள் கேட்டாங்க. அதுக்கு மன்மோகன் சிங் பதில் சொன்னாரு, வெயிட் ஏ மினிட், ஒரு நிமிஷம் பொறுத்துக்குங்கன்னு சொன்னாரு. ஒரு நிமிஷம் என்னையா, நாங்கள் 43 வருஷமா பொறுத்துக்குன்னு தான் இருக்கிறோம். அப்பப்ப நீங்க ரூபாயின் மதிப்பை குறைச்சிக்கிட்டே வர்றீங்க, இதே ரேட்ல போனா இது எங்கேயா போய் முடியும்னு கேட்டார். அப்படி கேட்டாங்க அங்க பாராளுமன்றத்தில். அதுக்கு மன்மோகன் சிங் சொன்னாரு, கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க, இப்போ டாலரை விட ரூபாயின் மதிப்பை நான் ரொம்ப குறைச்சிருக்கிறேன், அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. இப்படி ரூபாயின் மதிப்பு குறைஞ்சதுனால இந்தியாவுடைய பொருள்கள் ஏற்றுமதி அதிகமாகும். அவன் சீப்பா வாங்குவான் இல்ல வெளிநாட்டுக்காரன். இப்ப நேத்து வரைக்கும் 10 ரூபாய் பொருளை கொடுத்துக்கிட்டு இருந்தோம், ஒரு 20 ரூபாய் பொருளை ஒரு டாலருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா, இப்ப 30 ரூபாய் பொருளை தாராளமா கொடுத்து ஒரு டாலர் வாங்கிக்கும். இப்படி அதிகமா கொடுக்கும் போது ஏற்றுமதி அதிகமா வாங்கறதுக்கு விரும்புவான் வெளிநாட்டுக்காரன். அதிகமா வாங்கினான்னா ஏற்றுமதி ஜாஸ்தி ஆகும், ஏற்றுமதி ஜாஸ்தி ஆனா உற்பத்தி ஜாஸ்தி ஆகும், உற்பத்தி ஜாஸ்தி ஆனா அந்நிய செலவாணி ஜாஸ்தியா வரும். அந்நிய செலவாணி டாலர் நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா நம்ம ரூபாயின் மதிப்பு ஏறிக்கும். ஏற்றுமதி ஏறிக்கினா இறக்குமதி இறங்கிக்கினா, ஏற்றுமதி ஏறிக்கினா இறக்குமதி இறங்கிக்கினா, அதிகமா டாலர் வந்து நம்ம பணத்தின் மதிப்பு ஏறும்னார். அது நடக்குமா, நடத்துவாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது.
இவர் சொன்ன உடனே பாராளுமன்றத்தில் எல்லாருமே ஒப்புக்கொண்டாங்க, பரவாயில்லையே சரிதான் போலகுதேன்னு. ஆனால் இதை அவர் எங்கிருந்து எடுத்து சொன்னாருன்னு அந்த பொருளாதார நிபுணர் சொல்லல, பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய வேல்யூ ஆஃப் இந்தியன் ருபி, தி ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ருபி இன் பிரிட்டிஷ் இந்தியா என்கிற அவருடைய ஆராய்ச்சி கட்டுரையில இருக்குது இந்த விஷயம், எடுத்து விட்டார் அண்ணாத்தே. தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஆனானப்பட்ட நிதியமைச்சர் பொருளாதார மேதை மன்மோகன் சிங்குக்கு இன்னைய தேதியிலே உதவியாயிருக்கிற விஷயத்தை 46 வருஷத்துக்கு முன்னாலே எழுதி தந்த பொருளாதார மேதைதான் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் என்றால் அவரை நம்ம எவ்வளவு ஆழமா தெரிஞ்சுக்கணும். ஷெட்யூல்டு தோழர்களை கேட்கிறேன், ஒருத்தர் ரெண்டு பேர் நிறைய தெரிஞ்சுன்னு இருப்பீங்க, இல்லவே இல்லை யாருக்கும் ஒன்றும் தெரியாது, நான் தான் கரக்கண்டு நுரத்தாள்னு நான் சொல்லல, தெரிஞ்சவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பீங்க, ஆனா விரல் விட்டு எண்ணி விடலாம். பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் முதுகெலும்பு ஒடிச்சுன்னு கத்த தெரியுதே தவிர இவ்வளவு விஷயமும் உங்களுக்கு தெரிந்து இந்த மக்களுக்கு சொல்லப்படி இருந்தால் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் ஒரு சமுதாயத்தின் தலைவர் என்று சுருக்கி எடை போடப்பட்டிருக்க மாட்டார். பாரத ரத்னா பட்டம் கொடுத்தாங்க, பாராட்டுறாங்க, ஆஹாங்க, ஓஹோன்னாங்க. யாருக்கு கொடுத்தாங்க பாரத ரத்னா பட்டம்னா? பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருக்கு கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு செத்தவங்களுக்கெல்லாம் பாரத ரத்னா கொடுத்துக்கிறாங்க, அதுக்கு வேற ஒரு கம் பெரிய குவாலிபிகேஷன் தேவையில்லை. பாரதியார் சொன்னாரு, செத்த பின்னே வைகுந்தம் சிவலோகம்னு பித்த மனிதர்கள் எண்ணுகிறார்கள். அவர் காலத்துல அதான் பழக்கம், செத்துட்டா வைகுந்தம் கிடைக்கும் சிவலோகம் கிடைக்கும் வாங்க, இப்போ செத்துட்டா பாரத ரத்னா கிடைக்கும். பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருக்கு செத்த போல் கூட கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா அவரு அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தான். 100வது ஆண்டு விழா வந்த போது அச்சுது லக்கி பிரைஸ் மொராய் தேசாய் கட்சா மாதிரி அவருக்கும் கொடுத்துட்டாங்க, இவருக்கும் கொடுத்துட்டாங்க. உயிரோடு இருக்கிற ஒரே ஆள் அவரு தான், பாரத ரத்னா வாங்கினவர். உயிரோடு இருக்கிறதா தகவல். பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுத்தது இல்ல பெருமை. அரசியல் சட்டம் எழுதுவதற்கு ஒரு குழு அமைத்து அதற்கு அவர் தலைவர் ஆக்கியது இல்ல அவருக்கு பெருமை. அவருக்கு இருக்கிற பெருமையே 4 விஷயங்களில் இருக்கிறது. தோழர்களே, இன்றைக்கு நான் அந்த 4 விஷயங்களையும் என்னால் முடிந்த அளவுக்கு விளக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் தேவைப்படுகிறவர் இந்தியாவிலே வாழ்கிற குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்கள், நடுத்தர வர்க்கத்து மக்கள், ஷெட்யூல்டு மக்கள், ஷெட்யூல்டு ட்ரைப் மக்கள் எல்லாருக்கும் தேவைப்படுகிறவர். மகாத்மா காந்தியை பத்தி பேசினுக்குறோம், வாழ்ந்த காலத்திலேயே சுடப்பட்டவர், வாழ்ந்த காலத்திலேயே பாரதி போன்ற கவிஞர்களால் எதிர்க்கப்பட்டவர். ஆனால் அந்த காந்தி தான் இந்த தேசத்துக்கு தலைவர்ன்றாங்களே, இந்த தேசத்தையே அவருதான் பிதான்றாங்களே, அம்மா யாரு? அவங்க பண்டாட்டியா? காந்தி இவன் பெரிய தேச பிதாவா இருக்கலாம், அவருக்கு பொண்டாட்டி ஆனதுக்காகவே அந்த அம்மாவை இந்த தேசத்தின் அம்மாவா ஏத்துக்க முடியுமா? நமக்கு அதுவா வேலை? அப்ப மாதா இல்ல, இந்த தேசம் தாயற்ற தேசம், அனாதை தேசம், தந்தை தான் காந்திங்கிறான். அந்த காந்தியே பாரதியே ஏத்துக்கல, அந்த காந்தி ஷெட்யூல்டு மக்களை ஏத்துக்கல, காந்திய பாரதி ஏத்துக்கல, அந்த காந்தி ஷெட்யூல்டு மக்களை ஏத்துக்கல. 1931 வட்டமேஜை மாநாடு கூட்டினான் வெள்ளைக்காரன், 1931 வட்டமேஜை கூட்டினான் வெள்ளைக்காரன். வரலாறு படிக்கிற மாணவர்களுக்கு தெரியும் வட்டமேஜை மாநாடு ஏன் கூட்டினான்ற விஷயம். நமக்கு சொல்றாங்க வட்டமேஜை மாநாடு கூட்டப்பட்டது,
ஏன் யா கூட்டப்பட்டதுன்னா ஏதோ வட்டமாக கூட்டப்பட்டது. எதுக்கு கூட்டினான்னு சொல்ல மாட்டேங்கிறான். 1931 வட்டமேஜை மாநாட்டை வெள்ளையன் கூட்டியதற்கு காரணம் வரலாறு தெரிந்தவர்கள் புரிந்தவர்களுக்கு தெரியும். வட்டமேஜை மாநாட்டை வெள்ளையன் கூட்டியது வெள்ளைக்காரன், நான் இனிமேல் உங்களை ஆள முடியாது, உங்க தேசத்தை நீங்களே ஆண்டுக்குங்க, இங்க வந்து வாங்கிக்கங்கடான்னு லண்டனுக்கு கூப்பிட்டு வட்டமா மேஜை போட்டு சேரு போட்டு உக்கார வச்சு வாங்கின்னு போங்கப்பான்னு சுதந்திரம் கொடுத்தான். காந்தி வெள்ளையனே வெளியாரு என்று சொன்னது 42 தான். அது வரைக்கும் கோழகட்டை வச்சிருந்தார் வாயில். 42 தான் காந்தி சொல்றார் வெள்ளையனே வெளியேறு. அது வரைக்கும் அவர் சொல்லலே, இதுதான் வரலாறு. 42 தான் வெளியேற சொன்னாரு, ஆனா 31 வெளியேறேன்னு அவன் முடிவு பண்ணிட்டான். கூப்பிட்டான், வந்து வாங்கின்னு போங்கப்பான்னு. அதுக்கு எல்லாரும் போனாங்க காந்தி போல. ஏன் போல? குத்துற போறான்ற பயத்துல. நான் விளையாட்டுக்கு வேடிக்கைக்கு சொல்லல. கொடுத்துட்டா என்ன பண்றதுன்னு அன்னைக்கு தெரியாது. ஏன் ஆளுவது எப்படி என்கிற அரசியல் பயிற்சி இந்த தேசத்தில் யாருக்குமே இல்லை. அன்றைக்கு இந்த பயிற்சி இருந்த ஒரே மனிதர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர். இது வரலாறுயா? இதெல்லாம் நம்ம சொல்ல வேணாமா? இது எல்லாருக்கும் உரியதல்லவா? குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டலாமா? பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருக்கு மட்டும்தான் அரசியல் தத்துவ பயிற்சி இருந்தது அன்னைக்கு, வேற யாருக்கும் இல்லை. இங்க தென்னாட்டிலே தந்தை பெரியாருக்கு கொஞ்சம் பயிற்சி இருந்தது, தத்துவ பயிற்சி. அதனாலதான் வெள்ளக்காரன் 2 அவர்கிட்ட வந்து கவர்னர் பதவி எடுத்துங்க, முதலமைச்சர் பதவி எடுத்துங்க, பிரதமர் பதவி எடுத்துங்கன்னு 2 கேட்டான் வெள்ளக்காரன். 42 இவர் பெரியார் சொன்னாரு, இங்க நாய் ஒண்ணுக்குது, அதுக்கு வேணா கொடு, எனக்கு வேணா, உனக்குதான் தெரியும் ஆடுறதுக்குன்னு. நான் பெரியார, அது எனக்கு தெரியுதோ தெரியலையோ, என் நாய்க்கு கூட எனக்கு வேணா, பதவிக்கு போயிட்டா நாய்படாத பாடு பட வேண்டி வரும். பதவிக்கு போயிட்டாலும் நாய்படாத பாடு, பதவி போயிட்டாலும் நாய்படாத பாடு. நாட்டு நடப்ப சொல்றேன், நம்ம சின்னத்துக்கு ஊறுவோம். பதவிக்கு போயிட்டாலும் நாய்படாத பாடு, பதவி போயிட்டாலும் நாய்படாத பாடு. முட்டாளுங்க ஓட்டு போட்டு அயோக்கியங்க வர்ற ஆட்சி முறையில இதை தவிர வேற ஒண்ணும் கிடைக்காது. சும்மா ஜாலியா நான் பாட்டுக்கு வண்டி எடுத்துன்னு வந்துட்டேன். நானே பதவியில இருந்தா முன்னால பூனே பின்னாலயாங்க தேவையா? இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சுதந்திரமா இருக்க முடியும்ன்ற நீ அதுதான் சொன்ன இவ்வளவு நேரம். அந்த அரசியல் பயிற்சி பெரியாருக்கு தென்னகத்தில் இருந்தது. இந்தியா முழுவதும் அரசியல் தத்துவ பயிற்சி இருந்த ஒரே மனிதர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர். அவரை கூப்பிட்டான் மாநாட்டுக்கு, காந்தியும் கூப்பிட்டான். 31 காந்தி போகல. போனவங்க எல்லாம் கில்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கே டி சந்தானம் ஐயர், 2 ஆயிருங்க. பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் போனாரு முதல் வட்டமேஜை மாநாடு 31. எந்த பேச்சுவார்த்தையும் முடிவு காணாம திரும்பி வந்துட்டாங்க. மறுபடியும் வெள்ளக்காரன் உடல வந்து வாங்கிக்குங்களா, நம்மளால உங்க நாட்டை கட்டி வச்சு ஆள முடியாது, இந்த வேலையே இங்க வானா, கமான், எங்க பாட்டம் கூட்டம் எப்படியா தெரியாதனமா உங்க நாட்டை வந்து புடிச்சிட்டான். எங்களுக்கு ஆள்றதுக்கு உங்க நாடு டோன்ட் கேர், புடிச்சுக்கோவா அப்படின்னு 32 மறுபடியும் கூட்டினான். மறுபடி நடந்த மாநாட்டுக்கு ஒரு கட்டாயத்தின் பேரிலே காந்தி போனார். காந்தி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார், அந்த பக்கம் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார், இந்த பக்கம் ரட்டமலை தாத்தா சீனிவாசன் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார், ஷெட்யூல்டு மக்களுடைய தலைவர்கள். காந்தி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார், அவர் யாருக்கு தலைவர்னு அவருக்கே தெரியாது, ஏன்னா இந்தியா முழுவதுக்கும் நான் தான்டா தலைவர்ன்னாரு அவரு. அவர் உட்கார்ந்துருக்கிறாரு, கில்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் உட்கார்ந்துருக்கிறாரு, கே டி சந்தானம் உட்கார்ந்துருக்கிறாரு, தேஜ் பகதூர் சாபரு உட்கார்ந்துருக்கிறாரு. இவங்கெல்லாம்
இந்துக்களை பிரதிநிதித்துவப்படுத்தினார்கள். ஜின்னாவுக்கு அந்துகிட்டு இருந்தாரு பாய், அவரு முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்தினார். பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் உட்கார்ந்துகிட்டு இருந்தார், ரத்தமலை தாத்தா சீனிவாசன் உட்கார்ந்துருந்தார். இவர்கள் யாரை ரெப்ரசன்ட் பண்ணாங்க, பிரதிநிதித்துவப்படுத்தினாங்க, இத நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும். இந்துக்கள் எல்லோரையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு மிஸ்டர் காந்தி கில்லாடி கிருஷ்ண சாமியார் அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இங்க முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு வெள்ளக்காரங்கிட்ட இந்தியாவை வாங்கறதுக்கு முஸ்லிம்களுக்காக பங்குபட்டு வாங்கிக்கிறதுக்கு பாய் போயிருந்தார். ஜின்னா கிறிஸ்தவர்களுக்கு வாங்குவதற்கு ஐரோப்பிய பிரதிநிதிகளே உட்கார்ந்து இருந்தான் கிறிஸ்தவர்கள் உரிமைகளுக்கு. அப்ப பாக்கி யாரு? பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஷெட்யூல்டு மக்களும் தானே. இவர்கள் எல்லோருக்கும் பிரதிநிதியாய் அங்கே இருந்த ஒரே மாபெரும் தலைவர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர், வேற யாரும் இல்லை. பிற்படுத்தப்பட்டவருக்கு யார் தலைவர்? வட்டமேஜமா பெரியார் போகல. ஏன்னா இவருக்கு வட்டமும் வேணாம் சதுரமும் வேணாம், உங்க சௌகவாசமே வேணான்னு இருந்தார். அவரு போகல. அப்போ பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் ஷெட்யூல்டு மக்களுக்கும் பிரதிநிதியாய் போன பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் இந்தியாவை வாங்கிக்கிறதுக்கு போனவங்க கூட்டத்துல அவர் தான் உட்கார்ந்துகிட்டு இருந்தார். போன போது ஒரு பிரச்சனையை எழுப்பினார். வெள்ளக்காரா வெள்ளக்காரா, நீ இந்த நாட்டை விட்டு போறேன்னு சொல்றியே, போ சந்தோஷம், ஆனா போகும்போது நீ யாருக்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு போக போற? அதுக்கு வெள்ளக்காரன் சொன்னான், சரியான ஆளாகிறியா நீ? நான் கொடுத்துட்டு போறேன்னு உங்ககிட்ட சொன்னா வந்து வாங்கிக்கோங்கன்னு தானே உங்களை கூப்பிட்டுக்கிறேன். யாரு வாங்கிக்கிறதுன்னு நீங்க சீக்கிரமா முடிவு பண்ணி சொல்லுங்க, எனக்கு டைம் ஆகி போச்சுண்ணா. சரி நாங்க முடிவு பண்றோம்னு இவங்க உட்காந்து முடிவு பண்ணாங்க. அந்த முடிவுல ஒரு முடிவு தான், நல்லா கவனிங்க, வரப்போற சுதந்திரத்துல எப்போ 32 பேச்சு நடக்குது, வரப்போற சுதந்திரத்துல அப்பயோ வந்துடுறதா முடிவு, வரும்போதே குட்டன் பிரதான் தான சுதந்திரத்தை, வரப்போற சுதந்திரத்துல நீங்க நடத்த போற தேர்தல்ல, வரப்போற சுதந்திரத்துல நீங்க நடத்த போற தேர்தல்ல யாரு ஆட்சிக்கு வர்றதுன்னு நீங்க முடிவு எடுக்கிறதுக்காக நடத்த போற தேர்தல்ல கிறிஸ்தவர்களுக்கு 2 ஓட்டு கொடுக்கணும். ஏன்? கிறிஸ்தவர்கள் மைனாரிட்டி, இந்துக்கள் மெஜாரிட்டி, அவனுக்கும் 1 ஓட்டு உனக்கும் 1 ஓட்டுன்னா நீ தான் ஆட்சிக்கு வருவே, கிறிஸ்தவன் நாக்காவே வச்சுக்குவான், அதனால கிறிஸ்தவனுக்கு 2 ஓட்டு கொடுக்கணும்னு வெள்ளக்காரன். காந்தி சும்மாவே உக்காந்துருந்தார். கேட்டான், 2 ஓட்டு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டான், இந்துக்களுக்கு 1 ஓட்டு தான், எதனா ராங் இங்க பண்ண போறியான்னு கேட்டான் வெள்ளக்காரன். நோன்னாரு. ஏன்? வெள்ளக்காரன் கிறிஸ்தவன், பின்னிடுவான், அதனால சும்மா கண்டார். அப்புறம் முஸ்லிம் தாடி உருவினையே உட்கார்ந்துருந்தாரு ஜின்னாபாய், அவரு 2 ஓட்டுன்னாரு. உடனே வெள்ளக்காரன், இவங்களுக்கு 2 ஓட்டு கொடுத்துடலாமான்னு. ஏன் ஏகுமார் தோத்து கூட எதிர்த்து எதிர்த்து பேசியிருந்தா பின்னிடுவான் பாய். அதுக்கும் ஒத்துக்குனாரா? ஐரோப்பிய கிறிஸ்தவர்களுக்கும் ஒத்துக்குனாரா? முஸ்லிம்களுக்கும் ஒத்துக்கிட்டாரா? இப்ப இந்துக்களுக்கு வந்தது, இந்துக்களுக்கு 2 ஓட்டா 1 ஓட்டானா? நீங்க தான் மெஜாரிட்டி, 1 ஓட்டு தான், வாய் மேல குத்து வேணாம் வழக்காரன். செத்தாங்கன்ட்டாரு காந்தி. பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் எழுந்தார். அப்புறம் எழுந்தாரு, எழுந்து ஷெட்யூல்டு மக்கள் இந்துக்களால தங்கள் சகோதரர்களாக எங்கள் நாட்டில் பாவிக்கப்படுவதில்லை. ஷெட்யூல்டு மக்கள் இந்துக்களால தங்கள் சகோதரர்களாக எங்கள் நாட்டில் பாவிக்கப்படுவதில்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியுது இல்லையா எல்லாருக்கும்? அப்ப வெள்ளக்காரன் திருப்பி எழுந்து ஒருத்தன் கேட்டான், ஆட்லி பிரபுவோ வேவல் பிரபுவோ எழுந்து, வாட் டு யூ மீன், என்ன சொல்ற நீ? எங்க நாட்டில், அதாவது இந்தியாவில் இந்துக்களா இருக்கிறவங்க
ஷெட்யூல்டு மக்களை தங்கள் சகோதரரா கருதுறது இல்லை. எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்கன்னு காட்டாங்க. தொடறது இல்லை, அவங்க கிட்ட பழகிறது இல்லை, அவங்கள ஊருக்குள்ள விடுறது இல்லை, அவங்க விளைய வச்சு தர்ற அரிசியும் பருப்பியும் சாப்பிடுறானே தவிர அவங்கள மட்டும் தொடறது இல்லை, ஊருக்குள்ள விடுறது இல்லை, செத்தமாட்டை அப்புறப்படுத்துறதுக்கும் செத்தமாட்டை அப்புறப்படுத்துறதுக்கும் அந்த தோலை உரிச்சி செருப்பு செய்யறதுக்கும் மட்டும் அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க செய்த செருப்பை அவங்களே போட்டுக்கிட்டு ரோட்ல நடக்க கூட எங்க ஊர்ல விடுறது இல்லை. இந்தியாவில் இந்த மக்களை தனியாய் புறக்கணித்து ஊர் வேறு சேரி வேறு என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள் இந்தியாவில். இப்படி பிரிக்கப்பட்ட ஷெட்யூல்டு மக்கள் வந்து இந்துக்கள் கிட்ட ஆட்சி வந்துட்டா அந்த ஷெட்யூல்டு மக்களுக்கு சமத்துவமே வராது, இன்னும் கஷ்டப்படுவாங்க அவங்க. அதனால இந்த எப்படி கிறிஸ்தவனுக்கு நீ ரெண்டு ஓட்டு கொடுத்தியோ, முஸ்லீமுக்கு ரெண்டு ஓட்டு கொடுத்தியோ, அதே மாதிரி ஷெட்யூல்டு மக்களுக்கும் செப்பரேட் எலக்டரேட் ரெண்டு ஓட்டு அவன் கையில் கொடு, ஒரு ஓட்டு அவன் தங்களுக்குள்ளே ஒருத்தனுக்கு போட்டுக்குவான், ஷெட்யூல்டுக்குள்ளேயே போட்டுக்குவான், ஒரு ஓட்டு மற்ற ஜாதிக்காரனுக்கு இந்துவுக்கு போடுவான். இந்து இவன் ஓட்டுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற நிலைமை வந்தா கொஞ்சம் இவனை கலாட்டா பண்ணாம இருப்பான், புறக்கணிக்காம இருப்பான், இழிவுபடுத்தாம இருப்பான், கேவலப்படுத்தாம இருப்பான், சமூக பகிஷ்காரம் செய்யாம இருப்பான், புளியமலாரில் அடிக்காம இருப்பான், தென்னை மரத்துல கட்டி வைக்காம இருப்பான், அவன் தோலை உரிச்சு உப்பு கண்ணம் போடுறேன்னு மிரட்டாம இருப்பான். ரெண்டு ஓட்டு கொடுன்னு கேட்டார் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர். வெள்ளக்காரன் ஏன்னா ஏற்கனவே கிறிஸ்தவங்களுக்கு கொடுக்கறதா ஒத்துக்கிட்டாச்சு, முஸ்லிம்களுக்கு கொடுக்கறதா ஒத்துக்கிட்டாச்சு, ஷெட்யூல்டு மக்களுக்கும் கொடுத்துட்டா என்ன எஸ்ன்னா நியாயம் ஒண்ணு பட்டுது. வெள்ளக்காரனுக்கு நியாயம் தெரிஞ்சது, காந்தி எழுந்தாரு பாருங்க ஸ்டைலா, நோ ஐ வில் நாட் அக்செப்ட் திஸ், இதை நான் ஒத்துக்க மாட்டேன்னார். 1932 வெள்ளக்காரன் கேட்டான், வாட் இஸ் ராங் இன் இட், அதுல என்னையா தப்புன்னு கேட்டான். இந்துக்களில் இருந்து ஷெட்யூல்டு மக்களை பிரிக்க கூடாது, அம்பேத்கர் பிரிக்கிறார். ரெட்டை ஓட்டு அவனுக்கு தந்துட்டா இந்துக்கள் வேற அவங்க வேறன்னு ஆயிடுவாங்க, ஒத்துமையாய் இருக்கணும். அதனால இவங்களுக்கு தனி உரிமை தரக்கூடாது. கிறிஸ்தவனுக்கு கொடுக்கலாமா, முஸ்லீமுக்கு கொடுக்கலாமா, ஷெட்யூல்டு மக்களுக்கு கொடுக்க கூடாதான். ஏன் கொடுக்க கூடாதுன்னா ஒத்துமை குலைந்து போய்விடும், இவர்கள் இந்துக்களில் இருந்து பிரிந்து போய் விடுவார்கள். அப்பதான் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் கேட்டார், மிஸ்டர் காந்தி, அவரை மிஸ்டர் காந்தின்னு மட்டுமே கூப்பிட தெரிஞ்ச சரியான மனிதர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர். இவரை எல்லாரும் மகாத்மா வேறாத்மான், அவர் தான் மிஸ்டர் காந்தி, வாய்மூடு. எங்களுக்கு தனியா இந்த ரெண்டு ஓட்டு உரிமை தரக்கூடாதுன்னு சொல்றேன், ஏயான்னு கேட்டா நாங்க ஒற்றுமையா இருக்க போறோன்றியே. இதை நீ எங்க கிட்ட சொல்லாதே, வெள்ளக்காரங்கிட்ட சொல்லாதே, இந்துக்கள் கிட்ட போய் சொல்லு. ஊர் வேறு சேரி வேறுன்னு ஒவ்வொரு ஊர்லயும் இருக்குதே, நீ ஒற்றுமையாவ இருக்க வச்சிருக்கிற. எந்த ஊர்லயாவது இந்த ஒற்றுமை இருக்கா? எல்லா ஊர்லயும் ஊர் வேறு சேரி வேறுன்னு தானே பிரிஞ்சிருக்குது. அப்ப பிரிஞ்சு இருக்கிறவங்களை சேர்க்கறதுக்கு இந்த ரெட்டை ஓட்டு முறை உதவுமா, இல்ல எங்களை அப்படியே விட்டுடு ஒரே ஓட்டு இருக்கட்டும்ங்கிறியே இது சரி வருமானு கேட்டார். இல்ல இல்ல, இந்துக்கள் ஒத்துமையா இருக்கணும், இந்துக்கள்னா ஷெட்யூல்டு மக்களும் சேர்த்துன்னு சொன்னார் காந்தி. பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார், ஒரு ஊர்ல கதை, அங்கேய கதை, ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்துதான், ஒரு காட்டில் ஒரு ஓனாய் இருந்துதான், அந்த ஓனாய்க்கு பசி எடுத்துக்கிச்சான், பக்கத்தில் ஒரு ஆடு இருந்துதான், அந்த ஆட்டுக்கிட்ட அந்த ஓனாய் சொல்லிச்சான், ஆடு ஆடு நீ நானும் ஒத்துமையாக இருக்கலாமா, நண்பராக இருக்கலாமா, குளோஸாக இருக்கலாமா. ஆடு ஜொல்லுட்டுச்சான். இதுவரைக்கும் பாட்டம் பூட்டம் காலத்துலேருந்து நம்மளை அடிச்சுக்கினே இருந்த ஓனாய், உழைச்சிக்கினே இருந்த ஓனாய், கழிச்சிக்கினே இருந்த ஓனாய், இப்போ நம்மளை பார்த்து மிஸ்டர் ஆடு மிஸ்டர் ஆடு நீ நானும் ஒத்துமையா இருக்கலாமான்னு கேட்கும்போது புல்லரிச்ச
பசி போச்சு ஆட்டுக்கு. வெரி குட் ஆடு, வேற என்ன சொல்லிருக்கோம். என்னோட ஒத்துமையா நண்பரா இருக்கிறதுக்கு மிஸ்டர் ஓனாய் விரும்புதுன்னா மிஸ்டர் ஆடு வேணாம் சொல்லும். ஒத்துமையா இருக்கலாம்னு ஆடு சொல்லிச்சான். நம்ம இஷ்டமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஒன்னா இருக்கலாம், ஒன்னா இல்லாம்னு சொல்லிச்சான் மறுபடியும் ஓனாய். ஐலாமே நிச்சான். ஒரே அடி ஆயிடுச்சு வயிற்றுல போட்டுக்கோங்க. உள்ள போன பிறகு எப்படி நீ நானும் ஒன்னு ஆயிட்டும் பாத்தியா, இப்ப நீ வேற நான் வேறவா மிஸ்டர் ஆடு, இப்ப நீ என்னுடைய பகுதி, என் வகுத்துக்குள்ளே இருக்கிறேன், இப்ப நீ வேற நான் வேறவா என்ன ஒத்துமையா ஆயிட்டும் பாத்தியா அப்படின்னு ஓனாய் கேட்டுதான். பதில் சொல்றதுக்கு கூட ஆடுக்கு உசுறு இல்லை. ஷெட்யூல்டு மக்களை இந்துக்களோடு ஒற்றுமையாக இருக்க செய்ய முடியும் என்று காந்தி சொன்ன வழி இந்த ஓனாய்கிட்ட ஆடுபட்ட பாட்டுக்கு சமம் என்றார் பாபா சாஹிப் அம்பேத்கர். ஏன்னா இந்து என்பவன் இங்கே யாருன்னு கேட்டா வெளிப்படையா சொன்னா இந்து மதம் என்பது பார்ப்பன ஆதிக்க மதம், இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது இல்லையா. இந்து மதம் என்பது பார்ப்பன மதம். பார்ப்பன மதத்தின் சாராம்சம் என்ன? அதுதான் இப்ப வேதம் ஆகமம். இருக்கிறதெல்லாம் பயிற்சியாகி போச்சு, எல்லாரையும் எம்பிபிஎஸ் படிச்சிட்டாங்க, எல்லாரும் டெக்னிக்கல் எஜுகேஷன் படிச்சு முடிச்சிட்டாங்க. அதனால